ரயில் மட்டும் இப்ப வேகமா தான் என்ன ஆயிருக்கும் நிலைமை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் ஒன்று அமைந்துள்ளது. தினமும் பல ரயில்கள் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்வதால் எப்பொழுதும் பரபரப்பாகவே இருக்கும். பாபநாசம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகருகே இந்த ரயில்வே கேட் அமைந்துள்ளதால் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் இந்த ரயில்வே கேட் வழியாக கடந்து தினமும் பயணிக்கின்றனர். இன்று மதியம் வழக்கம் போல மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலுக்காக இந்த ரயில்வே கேட் அடைக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் காத்திருந்தனர். ரயில் கடந்து சென்ற பிறகு இந்த கேட் திறக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் இரண்டு பக்கமும் ரயில்வே கேட்டை கடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று ஒரு பக்க ரயில்வே கேட் இரண்டாக உடைந்து விழுந்தது. இதில் ஒரு வாகன ஓட்டி காயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் சில இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் திடீரென்று இந்த விபத்து நடந்ததால் கேட்டின் இரு பக்கமும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. அங்கிருந்த பொதுமக்கள் கேட்டின் உடைந்த பாகங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். விபத்தின் காரணமாக ஏற்பட்ட வாகன நெரிசலால் நிறைய வாகனங்கள் கேட்டின் நடுவழியில் சிக்கிக் கொண்டன. பணியில் இருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த கேட் கீப்பர் ஓடி வந்து வடமொழியில் கேட்டின் நடுப்பகுதியில் இருந்து எல்லாரும் நகர்ந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் சொல்வது யாருக்கும் புரியவே இல்லை. இந்நிலையில் தூரத்தில் ரயிலின் சத்தம் கேட்கவே நிலைமையை உணர்ந்து கொண்ட பொதுமக்கள் அவசரம் அவசரமாக வாகனங்களை தண்டவாளங்களிலிருந்து அப்புறப்படுத்தி சாலையின் இரு பக்கமும் சங்கிலியால் கட்டி போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தினார்கள். இதற்குள் மயிலாடுதுறையை நோக்கி வேகமாக வந்த விரைவு ரயில் சம்பவ இடத்திற்கு வந்து சேரவே கூட்டத்தை பார்த்த ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலின் வேகத்தை குறைத்தார். இரண்டு கேட்களும் திறந்திருந்த நிலையில் மெதுவாக ரயில் அவர்களை கடந்து சென்றது. முக்கியமான சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட்டில் நடைபெற்ற இந்த விபத்து பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே கேட்டுகளுக்கு புதிதாக பெயிண்ட் அடித்து பளபளப்பாக வைத்திருக்கும் ரயில்வே நிர்வாகம் அதன் தரத்தையும் நன்கு ஆய்வு செய்து இது போன்ற விபத்துகள் நடைபெறாத வண்ணம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.